வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், என்எம்எம் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஸ்காலர்ஷிப் வாங்கி, ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு நல்ல வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது கொஸ்டின் பேப்பர், ஓகேவா? சேட் கொஸ்டின் பேப்பர். ஏற்கனவே நம்ம மூணு கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு மூணு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இது நாலாவது கொஸ்டின் பேப்பர், ரைட்டு. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாமுக்கு வந்து 21 இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் அதுக்குள்ளார இன்னும் ஒரு 3 டேஸ் தான் ஜஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் என்ன லாஸ்ட் மினிட்லேயே என்ன ரிவிஷன் பண்ணலாம், என்ன படிக்கலாம், எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கோ த்ரூ பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பாருங்கள், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து கொஸ்டின் பேப்பர் நல்ல, ஏன் வந்து திரும்ப 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 சொல்கிறேன் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எந்தெந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இதுக்கு நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பரையுமே வெரிஃபை பண்ணோம். எதுக்கு எந்த லெசனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸில் எது எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கு, சயின்ஸ் எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கு, சோசியல் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு அனலைஸ்மெண்ட் வரணும். அந்த ஒரு நாலேஜ், அந்த இது பார்க்க தெரியணும் நம்மளுக்கு. ஸோ ஓகே, இதிலேருந்து தான் இப்படிலாம் வந்திருக்கு கொஸ்டின், இந்த டைப்பில் தான் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும், ஓகேவா? ரைட்டு, இது கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்மெண்ட். தென் நம்ம சப்ஜெக்ட் வைஸாக எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சோசியல், அதாவது சயின்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். சயின்ஸ் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசர்மெண்ட், அளவீடுகள், மெசர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, மெசர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மெசர்மெண்ட் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், இந்த லெசன்லாம் ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க அதிகமாக. கண்டிப்பாக ஃபார்முலாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், சம்ஸ் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகே? அளவீடுகள், விசையும் அழுத்தமும், இந்த லெசனில் இருக்கிறத கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நோய் சம்மந்தமான இது கேட்பாங்க, ஓகேவா? நோய் சம்மந்தமான விஷயங்கள், நம்மளுக்கு வந்து வைரஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வச்சு நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? மைக்ரோ ஆர்கனிசம். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் அதிலிருந்து வரும். அது என்னென்னா, நோய் சம்மந்தமான விஷயங்கள், வைரஸ், இப்போ கொரோனா சுச்சுவேஷனில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழல், நம்ம வைரஸ் தாக்கத்தினால எப்படி வந்து அந்த முகக்கவசம் அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணணும், அதே மாதிரி தும்புனா எப்படி வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், ஏன் வந்து நம்ம இது முகக்கவசங்கள்லாம் அணியிற, மாஸ்க் ஏன் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த மாதிரி ஒரு காமன் கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு வைப்பாங்க. கொரோனா இருக்கு, கொரோனா இஷ்யூ இப்போ போனதுனால உறுதியாக கொரோனா பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஜிகே வைஸாக அந்த இது கொரோனா பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும், ரைட்? ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு இதில் கொரோனா பற்றி ஒரு கொஷின் நம்ம சயின்ஸ் வீடியோவில் போட்டப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓகே? ஸோ அதை பார்த்துருப்பீங்க. தென் சயின்ஸில் இந்த மாதிரி டைப்பில் தான் கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம காமன் டே டு டே லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதிலேருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் வரும், சரியா? ஸோ அது இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வெப்பம், ஹீட்லேருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ சொன்னது மட்டும் இல்லை, ப்ளஸ் என்ன பார்க்கணும், அதிகமான இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்க்கணுன்னா, கொஷின் புக் பேக் கொஷின் உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஷின் ஸ்ட்ரைட்டான கொஷின், நேரடியான கொஷினாக இருக்கும், சரியா? ஒரு 10 கொஷின் அப்படி இருக்கிறத அப்படியே டிட்டோவாக கொடுப்பாங்க. மீதி நம்மளுக்கு எவ்வளோ கொஷின் இருக்குங்க, இந்த வீடியோவை ஃபுல்லாக தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலாக 35 கொஷின் இருக்கும் இல்லையா? ஸோ எதில், அதாவது சயின்ஸில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 கொஷின், ஓகேவா? ஸோ இதில் சயின்ஸில் 35, சோசியலில் 35, டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோங்க, 90 கொஷின் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ 90 சேட்டில், 90 மேட்டில், 90 இதில் எவ்வளோ மார்க் வாங்கணும், ஈச் ஒனில் பிசிஐ இருந்தால் 45, ஓகேவா? ஸோ எஸ்சி எம்பிசிக்கெலாம் கம்மி தான். ஸோ எஸ்சி கூட எம்பிசிலாம் ரொம்ப கம்மின்னு நினச்சிடாதீங்க. எஸ்பிக்கு பிசிக்கும் எஸ்சிக்கும் இந்த எம்பிசிக்கும் அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, ஓகேவா? ஸோ அதனால் பிசி, அதாவது எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா ஓகே, ரைட், குட். எஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 எடுத்தால் உறுதியாக இது வாங்கிடலாம், ஓகேவா? ஸோ 70 அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப். அது மட்டும் இல்லைப்பா, நீங்கள் 7th நல்ல ஸ்கோர் வச்சுருக்கணும். 7th வச்சுருந்தால் மட்டும் பார்த்தாது, 8th நல்ல ஸ்கோர் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஓகேவா? ஸோ 8th நீங்கள் 60% வச்சுருக்கணும், அட்லீஸ்ட் 55% வச்சுருக்கணும், ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிசி வந்து 7th
55% வச்சுருக்கணும், 60% எயித்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 55% இருந்தாலும் ஓகே, பட் 60 வச்சுருந்தா நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 45 இதில் எடுத்தாலும் இதுலேயும் நம்ம 60 மார்க் வச்சுருக்கணும். ஓகேவா? போர்டு எக்ஸாம்லேயும் வச்சுருக்கணும். புரியுதா? ஸோ எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 இருந்தால் போதும், 45 அந்த மாதிரி இருந்தால் போதும் எஸ்சிக்கு. ஓகே, எம்பிசி இதில் மிடில் வருவீங்க, எம்பிசிக்கு வந்து 85 அந்த சம்திங் அந்த இதில் தான் வரும் எம்பிசிக்கு மார்க், டோட்டல் மார்க்கில் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ நம்ம என்ன சாப்டருக்கு வரலாம்? இப்போ மேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆன்சர், அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸில் இருந்தாங்க மோஸ்ட்லி கேட்பாங்க. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, நான் மேக்ஸ் சம் நம்மளை ரிவிஷன் பண்ணதில், அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே டெஸ்ட் வச்சுருக்காங்க, அந்த கொஷின் பேப்பர் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்ததுலேருந்து நம்மளுக்கு என்ன ஒரு இது கிடச்சிச்சு அப்படின்னா என்னதுங்க, எல்லாமே நம்ம போட்டிருக்கோம்லையா, நான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலேருந்து கொஷின் வந்துச்சு அப்படின்றது கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ எந்தெந்த இடத்துலேருந்து வந்துருந்துச்சுங்க, எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸாக அதிகமாக கேட்டிருந்தாங்க இல்லையா, ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஓகேவா ரீகேப்லேருந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது எக்ஸசைஸ்லேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னு இல்லை, எக்ஸாம்பிள் சம்ஸும் இல்லாமல் எக்ஸசைஸ் அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேருந்து கேட்குறாங்க. அப்போ இன்ட்ரடக்ஷன்னா உங்களுக்கு வந்து முழுமையாக அதை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அந்த அதை வந்து புரிதல்கள் முன்னாடி நீங்கள் படிச்சிருந்து உங்களுக்கு தெளிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தேவையானது. ஸோ அப்புறம் அந்த இப்போ நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் மேக்ஸில் நம்பர்ஸில் வராமல் உறுதியாக கொஷின் பேப்பரில் நம்பர்ஸ் பற்றி, நம்பர்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும், மூணு கொஷினாவது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரும்னு பார்த்துடலாம். சயின்ஸு சொன்னேன், ஓரளவுக்கு ஓவராலாக சயின்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸில் என்ன சொன்னோம், நேரடியாக ஸ்ட்ரைட்டாக கேட்கக்கூடிய கொஷின் 10. ஓகேவா? உங்களுக்கு புக் பேக்லேருந்து 7th 8th புக் பேக்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 10 கொஷின் கேட்டுருவாங்க. அதே மீதி ஒரு 25 கொஷின் இருக்குது இல்லையா, அந்த 25 கூட நம்ம புக் பேக்லேருந்து நான் ஏற்கனவே கொஷின் போடும்போதே சொல்லியிருக்கேன். மாடல் கொஷின் பேப்பர், அதாவது நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர் போட்டப்போ சொன்னோம், அதே புக் பேக்கை வச்சு எப்படி அவங்க உல்டா பண்ணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். சரியா? ஸோ அதே மாதிரி புக் பே உள்ள லெசன்குள்ளார இருந்து அதுவும் கேட்பாங்க. மற்றதெல்லாம் புக் பேக்லேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றது ஒரு 10 கொஷின் தான் வரும். ஓகேவா? ஸோ மீதியெல்லாம் அப்படியே உல்டாவாக புக் பேக்லேருந்து வரும், ஆனால் அது நல்லா தெளிவாக படிச்சிருந்தோம்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், அந்த அளவில் தான் கேட்பாங்க. சரியா? ஸோ இதில் அவ்வளோதான். சோசியல் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி லெசனுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு அந்த ஐரோப்பியர்களின் வருகை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த மூணு போர்கள் நடந்துச்சு இல்லையா, அந்த போர்களுடைய இயர்கள் இயர் எந்தெந்த இயரில் நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உடன்படிக்கைகள்லாம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதில் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இது அதையும் தெரிஞ்சிருக்கணும். தென் யாராருக்கு நடந்துச்சு, யாராருக்கு இடையே அந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் நடந்தது, உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது, எந்த போர் மூலமாக ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இதில் ஓவராலாக நீங்கள் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, நான் சோசியல் போன வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ நம்ம சோசியல் போட்டிருக்கோம். 100 கொஷின் உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்போம். சரியா? ஸோ அந்த ரிவிஷன் தமிழில் தான் கொடுத்துருப்பேன், பட் இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள், நான் வந்து கொஷின் படித்ததில் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நீங்களாக படித்து புரிஞ்சுக்கிறது இதில் கஷ்டமாக இருந்தாலும் நான் படித்து ஆன்சர் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஓரளவு புரிதல்கள் கிடைக்கும். சோசியல் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. சரியா? நான் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ அன்ஃபார்ச்சுனேட் கொடுக்க முடியல, இந்த எக்ஸாமுக்கு கொடுக்க முடியல என்னால், ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஒருத்தருக்காவது நம்ம கொஞ்சம் திருத்தமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுதான். சரியா? மற்றபடி ஒன்றும் இல்லை, கொடுக்கக்கூடாதுலாம் இல்லை, ஏன்னா நம்ம நிறைய இங்கிலீஷ்லேயும் வீடியோ போட்டிருக்கிறோம், சயின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே, நான் ட்ரை பண்ணி மாடல் கொஷின் பேப்பரும் எடுத்திருக்கோம் இல்லையா, உங்களுக்காகவும் எடுத்திருக்கோம். ஸோ ரைட், அடுத்தது பார்க்கலாம். சோசியலில் அதே மாதிரி சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாநில அரசு, ஓகேவா, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் கேட்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து குடியுரிமை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் இதில் வந்து கிளைமேட் கண்டிஷன், வெதர் எப்படி இருக்குது, வெதர் கிளைமேட் அந்த இது கேட்பாங்க. பாறை மற்றும் மண் அந்த இது சாயில் ராக் இருக்கு இல்லையா, அந்த லெசன்லேருந்து கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும், கண்டிப்பாக வரும், உறுதியாக அதில் கேட்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட், அதே தான் இதுவும் சோசியல்லையும் அதே மாதிரி தான், நேரடியான ஆன்சர் இப்படி இருக்கும், அது இது இருக்கும். அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்குறோம், நம்ம 100 கொஷின் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இன்னமும் முடிஞ்சால் நான் போடுறேன். அதே மாதிரி நான் 7th 7th உங்களுக்கு புக் பேக்
முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் சோசியலையும் சயின்ஸையும் கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ இன்னும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம், இன்னும் டைம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயினாக நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு புதுசாக எதையும் தேடிட்டு இருக்காதீங்க, இது நம்ம ரிவிஷன் தான் சரியா. இது டோட்டலாக நம்ம இனிமேல் கொடுக்க போகிறது எல்லாமே ரிவிஷன் தான் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் இன்னும் ரெண்டு கொஷின் பேப்பர் நான் வந்து இப்போ இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து சேட் கொஷின் பேப்பர் ஓகேவா, சேட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு கொஷின் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாத மாதிரி தான் நான் போட போகிறேன். ஒரே வீடியோலேயே ஃபஸ்ட்டு நான் கொஷினை காட்டிடுறேன், வேகமாக காட்டிடுறேன், இங்கே ஸ்டாப் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே வீடியோலேயே உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துட போகிறேன் ஓகேவா. ஸோ அதே வீடியோலேயே பேக்கில் ஆன்சர் ஓகே. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு வந்து கொஷின் ஓடும், அதுக்கப்புறம் பேக் சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு 90 கொஷினுக்குமே ஆன்சர் சொல்ல போகிறேன் சரியா. அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சால் டைம் இருந்தால் நான் மேக்ஸை உங்களுக்கு இன்னும் அதில் டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ முடியாத பட்சத்தில் தான் முடியாது ஓகே. அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸ், உங்களுக்கு அந்தளவுக்கு டஃப் இருக்காது. நீங்கள் ஆன்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கோங்க மேக்ஸில் ஓகே. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்புறம் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிற கான்செப்ட் ஓகேவா. நான் நம்ம வீடியோ போட்டப்பயே ஃபஸ்ட்டு அதாவது NMMS 2019 கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ட்ரஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நான் போட்டப்பயே உங்களுக்கு புக்கில் எந்தெந்த இடத்துலேருந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகேவா மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மேக்ஸில் இன்ட்ரடக்ஷன் இது அதெல்லாம் எல்லாமே அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க சரியா. அது எல்லாமே நம்ம படித்தாகணும் ஓகேவா. ரைட், எந்த மாதிரி கொஷின் மேக்ஸில் எடுக்கலாம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த இடத்துலேருந்து கொஷின் வரும்னா, நீங்கள் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செவன்த்தில் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஏஜ் சம் இருக்குது ஓகே. ஏஜ் சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏஜ் சம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா அங்கேருந்து தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு எயித்துலேயும் இருக்குது ஓகேவா. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுவும் கேட்குறாங்க. இந்த ஏஜ் சம் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு வீடியோ ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியா. நான் ஏற்கனவே பண்ணினது தான் டிஎன்பிஎஸ்சிக்கு போட்டிருக்கேன். அதே இதை உங்களுக்கு நான் லிங்க் இப்போது கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஏஜ் சம்மோட லிங்க் கொடுக்குறேன். அது வந்து ஷார்ட்கட் ரேஷியோ இருக்குது, ஏஜ் சம் இருக்குது, எல்லாமே ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடணும், சீக்கிரமாக குயிக்காக எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோ தான் சரியா. ரைட்டு, ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் செவன்த்தில் செகண்ட் டேர்மில் கொஞ்சம் அல்ஜிப்ராவும் கேட்குறாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டேர்ம்லேயே அல்ஜிப்ரா வந்துடுது ஓகேவா, அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படி ஒன்றும் அதில் ரிஸ்க் எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. ரைட்டு, அதில் பார்த்தீங்கன்னா செவன்த்தில் ஏஜ் சம் கேட்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் அதே இதுலேயே தான் வடிவியல் கேட்குறாங்க, அதாவது ஜாமெட்ரி கேட்குறாங்க, செவன்த்துலேருந்தே கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஓகேவா. ஜாமெட்ரிக்கல் அது வந்து நம்மளுக்கு இது கொடுத்து டயக்ராம் கொடுத்து தான் கேட்குறாங்க சரியா. அதுவும் செவன்த்துலேருந்து தான் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. சரி, நம்ம எயித்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எயித்தில் வந்து நம்பர்ஸ் கேட்குறாங்க. நம்பர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் அந்த இதுலேருந்தே நம்மளுக்கு ரெண்டு சம் கேட்குறாங்க ஓகேவா. ரெண்டு டு மூணு சம் அதுலேருந்தே வந்துடும் உறுதியாக ஓகே. அதில் ஏழு எக்ஸைஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஏழுலேருந்தும் நம்மளுக்கு கண்டிப்பாக 2 to 3 சம்ஸ் உறுதியாக நீங்கள் நம்பர்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது அல்ஜிப்ரா இயற்கணிதம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரீகேப்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கள் அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நம்பர்ஸ் டேர்ம்ஸு. ஸோ டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேவா. டேர்ம்ஸு அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டீச் பண்ணிட்டோம், ஒரு ரிவிஷனும் கொடுத்தாச்சு. நம்ம மேக்ஸுக்கு தனியாக ஒரு மூணு வீடியோ ரிவிஷன் கொடுத்துருக்கோம். அல்ஜிப்ரா வரைக்கும் ஒரு மூணு எக்ஸசைஸ் வரைக்குமே நம்ம கொடுத்தாச்சு. எண்கள் ஃபுல்லாக கொடுத்து எதையும் கொடுத்துருக்கோம், மெஷர்மெண்ட்லேயும் என்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இதுவும் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இது டேர்ம்ஸ் கேட்பாங்க, கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனுக்கு கொஞ்சம் கேட்கலாம், ஏன்னா அதை நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் மாற்றி அதை மாற்றி போடணும் இல்லையா, அது கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஏ பவர் எம் சி ஜீரோ அந்த இதெல்லாம் அந்த மாதிரி இதில் கான்செப்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க, உறுதியாக ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க. அல்ஜிப்ராலையும் ஃபார்முலாஸ் பார்க்கணும் ஓகேவா. ரைட்டு, அப்புறம் அந்த இது வாழ்வியல் கணக்குகள் அதில் வந்து அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏஜ் சம்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த ஆட்கள் எத்தனை நபர்கள் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வரும். அதில் ஈஸியான சம்ஸ் தான் கேட்குறாங்க உங்களுக்கு ஓகேவா. ஸோ புக்கில் கூட உங்களுக்கு கூட எயித்தில் கூட கொஞ்சம் அதை விட ஈஸியாக தான் கேட்குறாங்க. பேசிக் மாடல் தான் உங்களுக்கு கேட்குறாங்க ஓகேவா. கொஷினில் கேட்கும் பொழுது ரொம்ப பேசிக்காக தான் கேட்குறாங்க. தயவு செஞ்சு எக்ஸாம் பார்த்து பயந்துடாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா படிச்சிருந்துருக்க ஸ்டூடெண்ட்டு 50% நான் ஓகே சூப்பர் அப்படின்னு சொன்னவங்க கூட
கண்டிப்பாக முடியும். ஓகேவா? அந்த அளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களால் வாங்க முடியும். ஓகேவா? இனிமே பயந்து வேலைக்கே ஆகாது. இனிமே இருக்கிற நாட்களை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ எதுக்குமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மொபைல் அன்வான்ட் எதுவும் உள்ளே போய் எந்த வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. நம்மளே வந்து மைண்டு அது வந்து திருப்பிடும், திசை திருப்பிடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு மட்டும் எடுக்கணும். சரியா? ஸோ என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணுங்க. இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். என்ன முக்கியமாக என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, கொஷின் பேப்பருக்கு ரிப்பீட்டட் கொஷின் உறுதியாக வருங்க. நம்ம போட்ட கொஷின்லேருந்து வரும், ப்ளஸ் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி முடிஞ்ச கொஷின் இருக்கு இல்லையா, ஓல்டு கொஷின் பேப்பர் நம்மளுடைய கவர்மெண்ட் இது, அதுலேருந்து வரும். ட்ரஸ்ட் எக்ஸாம்லேருந்து உறுதியாக வரும். சரியா? அதே மாதிரி பித்தாகரஸ் அந்த இது வரல, அது போட்டவங்க இல்லையா, ஒரு சம் உறுதியாக அந்த சம்மை எதிர்பார்க்கலாம். ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. நான் வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த சம் நோட் பண்ணிக்கோங்க, உறுதியாக எதிர்பார்க்கலாம் அந்த சம். ஏன்னா தொடர்ந்து அதே சம்மை கேட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிவிஷன் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் இந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்க போகிறீங்க. நம்மளோட வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுலேயும் கொஷின் பேப்பர், அவ்வளோ கொஷின் பேப்பர் போட்டிருக்கிறோம், அதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், புக் பேக் பார்க்குறீங்க, இவ்வளோ தான். சரியா? வேறு ஒன்றும் நீங்கள் பண்ணணும் அவசியமே கிடையாது. ரைட்? ஓகே. அதே மாதிரி டிமோட்டிவேட் ஆகக்கூடாது, என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஃபில் பண்ணணும், எக்ஸாம் ட்ரிக்ஸ் என்ன, அதெல்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் இதோட பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கொஷின் பேப்பரில் எனக்கு படிக்கலப்பா, எனக்கு வந்து சில கொஷின், எனக்கு இப்போ நிறைய கொஷினுக்கு ஆன்சரே தெரியல, நான் என்ன பண்ணுறது, அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் எப்படி பண்ணுறது, இதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம் பற்றின ஒரு புரிதல் வந்திருக்கும், என்ன படிக்கணும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ ஓகே, மேக்ஸில் என்ன பார்ப்பீங்க அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்குமா? ஓகே. முக்கியமாக நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அல்ஜிப்ராலேருந்து 5 சமாவது எதிர்பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட்லேருந்து 2 சம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுலேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபார்முலா கொடுப்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சம் கொடுப்பாங்க. ஏஜ் சம் 1 எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம நார்மலாக நம்மளுக்கு வந்து மேட்டில் போட்டிருக்கோம் இல்லையா கொஷின்ஸ், சில கொஷின்ஸ்லாம் டைரெக்ஷன் பற்றி, அதாவது திசைகள் டைரெக்ஷன், அந்த மாதிரி சமும் நம்மளுக்கு 8th புக்கில் இருக்குது, அதுவும் நம்மளுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி டைம் வச்சு கேட்பாங்க. நீங்கள் 7th செகண்ட் டேர்ம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 7th செகண்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிளாக் வச்சு அந்த மாதிரி என்ன இதெல்லாம் இருக்குது, அது எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமும் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. செகண்ட் டேர்ம் கொஞ்சம் ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்களேன், 7th புக்கை கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஏன்னா படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு டீச்சும் பண்ணியிருப்பாங்க, அப்போ ஸ்கூல் நடந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது. ரைட்? ஓகே குட்டீஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓரளவுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட்டில் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம் டைமில் நம்ம என்ன எக்ஸாம் காலில் நம்மளுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் தேவை, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அது போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து 2 கொஷின் பேப்பர் கொடுக்குறேன். சரியா? ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்தீங்களா, அதையே வச்சு உங்களுக்கு திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ கிளிக் ஆகுது அப்படிங்கிறத கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். சரியா? இந்த 2 கொஷின் பேப்பரும் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே. சரி, இப்போ சேட் வந்து அடுத்தது 2 கொஷின் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ அதுக்கு ரெடியாக இருங்க. ரைட்? ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.